வணக்கம் மேக்ஸ் 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 क्वेश्चन நம்பர் 4 ஷோ தட் தி ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் ஆர் கன்சிஸ்டன்ட் ப்ரூவ் பண்ணனும் அண்ட் சால்வ் பை ரேங்க் மெத்தட் னு சொல்லிருக்காங்க இல்லையா இந்த ஆக்மென்டட் மேட்ரிக்ஸ்ல முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி எழுதுவோம் AX = B னு எழுதிட்டு இப்போ ஆக்மென்டட் மேட்ரிக்ஸ்ல எழுதி ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணப் போறோம் இப்போ இது பாருங்க 4 காலம்ஸ் ஆகிட்டோம்ல இந்த கான்ஸ்டன்ட் தூக்கி இங்க வச்சிட்டோம் இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஒண்ணும் பண்ணல 5374 அப்படியே வச்சிட்டேன் सेकंड रो मट इतनी वो फैवालों वो थ्री आल मल्टिप्ले पड़े फैव पा फिफ्टीन वो इं थ्री आल मल्टिप्ले पा फिफ्टीन फिफ्टीन मैनस्िफ्टीन जीरो मीन पड़ी तब एल वाले पड़ना अब फैव आर टू मैनस््री आर वन एं आर टू वो फैव आल मल्टिप्ले पड़े आर वन वो थ्री आल मल्टिप्ले पड़े एल मैनस्टो इत जीरो वन ट्वेंटी वन इतनी अंपाच ओके नेक्स्ट स्टेप आर थ्री एड़क्रेन आर थ्री एना वो फैवाल सेवन आल रेको फैव मल्टिप्ले पड़े सेवन मल्टिप्ले पड़े इंपें पड़ी मैनस्टा नम्बर जीरो कुछ अब फै सार थर्टी फै टू इं वो फैव पड़ा टू फैसार टेन टेन फैसार फिफ्टी फै फैसार ट्वेंटी फैटाचा इत सेवन पड़ा फै सार थर्टी फै थ्री सेवनसार ट्वेंटी वन फै सेवन सार फार्टी नईन फोर सेवन सार ट्वेंटी एट போட்டாச்சா இத எல்லastype மைனஸ் பண்ணிட்டோமா இப்போ இந்த வேல்யூஸ் கிடைச்சாச்சு இப்போ 3rd ரோவும் ஃபில் பண்ணியாச்சு இப்போ இங்க பாத்தீங்கனா இது 121 இருக்கா இங்க 11 இருக்கா இங்க 33 எல்லாமே 11 ஓட மல்டிபிள்ஸ் சோ நான் ஃபர்ஸ்ட் இத 11 ஆல டிவைட் பண்றேன் r2 பண்ணானா எனக்கு பாருங்க இங்க உள்ளதே இங்க கிடைச்சிருச்சு அப்போ இது ரெண்டும் சேமா இருக்கா அப்ப நம்ம இத பிளஸ் பண்ணினோனா -11 +11 என்னாயினோ 0 அடுத்த ஸ்டெப் r3 r2 போட்டு 0 ஆக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது ஒண்ணுமே பண்ண முடியாது இப்போ இத மூடிட்டு பாத்தீங்கன்னா இந்த நான் ஜீரோ காலம்ஸ் ஒண்ணே ஒன்னு இருக்கு இது ஒரு ரெண்டு இருக்கு ஒன்னு மட்டும் ஃபுல்லா ஜீரோ இருக்கு இல்லையா இது ரெண்டும் நான் ஜீரோ காலம்ஸ் ஃபுல்லா பாத்தினால அதே தான் வருது அப்ப ரெண்டுமே ரெண்டு 2 இருக்கு அன்னோன் வந்து நமக்கு 3 இல்லையா அதுல ஒன்னு குறைஞ்சிருச்சு அப்ப அது என்னது கண்டிப்பா இந்த இதனுடைய சொல்யூஷன் என்ன இருக்கும்னா கன்சிஸ்டன்ட் இன்ஃபைனைட்லி many சொல்யூஷன் ஒரு ஒரு இது குறைஞ்சிருச்சு இல்லையா அதாவது ரேங்க் வந்து 3 விட கம்மி ஆயிடுச்சு இல்ல அந்த 3 விட கம்மி ஆயிடுச்சு அதனால இன்ஃபைனைட்லி many solution வித் 1 பாராமீட்டர் இப்போ அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா இந்த மட்டும் இங்க பேக் சைடு எழுதி இருக்கேன் இதோ எழுதி இருக்கேன் பாருங்க இது எழுதிட்டேன் ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் பண்ணனும்ல அதுக்காக எழுதியாச்சு இப்போ என்ன பண்றோம்னா இங்க ஃபுல்லாவே 0 இருக்கு இல்ல அப்ப நம்ம என்ன பண்றோம்னா புட் z = k 1 பாராமீட்டர் எடுத்தோம் இல்ல z = k ன்னு எடுத்துக்கணும் அப்ப இது y இது z அப்ப இது 11y - z = 3 ன்றது இந்த क्वेश्चन. இதுல வந்து 11y z வந்து - k = 3. ஓகே. இப்போ நான் 11y இங்க வச்சிட்டேனா 3 + k ன்னு வந்துரும். தட் இஸ் y = 3 + k ஆர் k + 3 எப்படி வேணா போட்டுக்கலாம். இதோ வேல்யூ. இது z = k. அடுத்து என்ன பண்ணோம்? இது x y z இது கான்ஸ்டன்ட். அப்ப 5x + 3y + 7z = 4. 5x अब वो 3 इंटू वै वो 3 प्लस के बै 11 प्लस 7 इंटू z वो के ईक्वल टू 4 ओके ना पड़े x मट ना वो x मट वे कोंपे फर्स्ट आफ आल मल्टिप्ले पड़ी मल्टिप्ले पड़ा 11 5 सार 55 x प्लस 3 इंटू 3 9 प्लस 3 के प्लस 711 सार 77 के इंदे 11 नंगे पोचना 44 आयडो सरिया इप्पो 55 एक्स प्लस इंदे 9 इरुक्कु इदु रेंडे ऐड पण्णिनोना 80 के आयडो इक्वल टू 44 इप्पो 55 एक्स इंगे वच्चिक्कलाम 44 माइनस 9 प्लस 80 के इप्पो इंगे एन्ना वरणुम 55 एक्स इदु माइनस पण्णा 35 इंगे प्लस 80 के सारी इत प्लस एटी के पकड़ो मैनस्टी के वो इं मैनसा सारी फिफ्टी इत एक्स इज ईक्वल टू थर्टी फै तन तनिया फिफ्टी फैल डिवेड पड़ी करें मैनस्टी के बै फिफ्टी फै इलेवन टाइम्स इत सेवन फैस थर्टी फै इलेवन टाइम्स वन फाइव इज फै सिक्स फैसा थर्टी अब सेवन बै इलेवन मैनस्टीन के बै इलेवन இல்லனா 7 minus 16k by 11 அதாவது x ஓட வேல்யூ 7 minus 16k by 11 இதுதான் x ஓட வேல்யூ இது y ஓட வேல்யூ இது z ஓட வேல்யூ ஓகே நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம்